கோவை மேயர் ரங்கநாயகிக்கு வாழ்த்து தெரிவித்த பின் அமைச்சர் கே என் நேரு பேட்டி. கோவை மேயர் இன்று ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். மாநகராட்சி பணியை சிறப்பாக செயல்படுவதற்கு நாங்கள் துணையாக இருப்போம். கோவைக்கு நிறைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் தங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். 300 கோடி ரூபாய்க்கு மேல் சாலை பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வெள்ளூர் குடிநீர் திட்டம் 24 மணி நேரம் குடிநீர் கொடுக்கும் வகையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டு வருகிறது. மாமன்ற உறுப்பினர்களும் தங்களது பகுதியில் உள்ள குறைகளை தெரிவித்துள்ளனர். அதனையும் முதலமைச்சரிடம் கேட்டு விரைவில் நிறைவேற்றி தரப்படும். சிறுபாணி அணையில் முழுமையாக நீர் நிரப்ப வேண்டும் என கேரள அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். ஆழியார் அணைகள் உள்ளிட்டவை குறித்து நீர்வளத்துறையினர் கேரள அரசிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு சில கவுன்சிலர்கள் அழுது கொண்டே போவது குறித்த கேள்விக்கு இதெல்லாம் ஒரு பேச்சா என தெரிவித்தார். முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ் பி வேலுமணி குறித்த கேள்விக்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார். கோவை மாநகராட்சியில் இன்றைக்கு புதிதாக ஏகமனதாக ஒரு மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மாநகர்மன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணி சிறப்பாக செய்வதற்கு நாங்களும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதாவது கேட்டால் அதாவது சிறப்பு திட்டங்களில் கோவைக்கு நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்களே இந்த கோவை மாநகருக்கு நிறைய பணிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் 300 கோடி ரூபாய்க்கு மேலாக எங்கள் சாலைகளுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே குடிதண்ணீர் திட்டம் பில்லூர் 3 திட்டம் அதுவும் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரம் 60 வார்டுகளிலும் குடிநீர் 24 மணி நேரம் கொடுப்பதற்குரிய பணி, புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது. 3 இடங்களிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே கோவை மாநகருக்கு அடிப்படை தேவைகளை செய்வது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நிறைய உத்தரவு தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இப்போது வந்தபோது மாநகர் மன்ற உறுப்பினர்களும் தங்கள் பகுதியில் என்னென்ன பணிகள் செய்ய